பொம்மி சித்தார்த்தலில் நாளைக்கு என்ன இடத்துக்கு வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கிச்சன் சேனல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்க பிடிச்சிச்சின்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சித்தார்த்தோட ஃப்ரெண்டு வந்து சேதுங்கிறவங்க வராங்க சித்தார்த்த் வந்து பார்க்குறாங்க வா உள்ள உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த்து வந்து அவர் சொல்கிற காமெடிக்கெலாம் விழுந்து விழுந்து சிரிச்சிகிட்டு இருக்காரு என்னது வேம்பு சார் அப்படி சிரிக்கிறது மொத்த குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொம்மி வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான காமெடி நடந்துச்சுடா ஒரு ஐயர் மாதிரி ஒருத்தர் வந்து வந்தாப்பில் அவர் வந்து தலையில் வந்து ஹெல்மெட் போடல நான் சும்மா இருப்பேனா அவங்கள்ட்டே காசு வாங்கிட்டு ஹெல்மெட் வாங்கி கொடுக்குறது தான் நம்மளோட முக்காவாசி நேரம் டியூட்டியாகவே இருக்குது நல்ல ஐடியாவே இருக்குப்பா அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு காம்னா அவர் என்கிட்ட பத்தொம்போது வாட்டி காசு கொடுத்து ஹெல்மெட் வாங்கியிருக்காரு சார் நான் உங்கள்கிட்ட பத்தொம்போது வாட்டி ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் சார் இந்த வாட்டி காரணம் கட்ட மாட்டிக்கல அதெல்லாம் முடியாது இந்த வாட்டி இருபதாவது ஹெல்மெட்டாக அமைய போகுது இன்னொரு வாட்டி மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் நான் ஹெல்மெட் கொடுப்பேன் பார்த்து உஷாராக ஓட்டணும் ஐயரே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி மண்டையில் கவுத்து நானூற்றம்பது ரூபாய் ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பமே விழுந்து வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பான்னு சித்தார்த்த நாலஞ்சு வார்த்தை இங்கிலீஷில் பொம்மியை திட்டுற மாதிரி திட்டுறாங்க எல்லா குடும்பமும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சித்தார்த்தையே திட்டுறதுக்குலாம் ஆள் இருக்கா சேது உண்மையிலே பெரிய ஆள் தான் போல இருக்குது சித்தார்த்து இது எல்லாத்தையும் மௌனமாக கேட்டுகிட்டு இருக்காங்க நானும் பொம்மியும் பிரிய போகிறோம் நீ என்ன சொன்னால் நீயும் பொம்மி சேர போகிறீங்களா ஒன்றும் புரியல அப்படின்னு சேது வந்து கேட்குறாங்க சேர போகிறேன்னு சொல்லடா நாங்கள் ரெண்டு பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் என்னடா இப்படி சொல்கிறேன் இப்போ தானடா கல்யாணம் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே எதுக்கடா டைவர்ஸ் நான் அதுவும் பேசிட்டா நீ எல்லாம் பேசி ஒரு மாற்றமும் இல்லை எனக்கு வந்து என் சார்பில் வந்து வக்கீல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பொம்மி சார்பாக வந்து வக்கீல் வந்து ரெடி பண்ணும்ல இந்த கேஸ் நாலடவில் பெருசாகிடுச்சுன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் பொம்மிக்கு சார்பில் நீ ஒரு வக்கீலை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறிய நீ இந்த ஃபீல்டில் இருக்க உன்னால் கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியும்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன் நீ இவ்வளோ தூரம் சொல்கிற பொம்மிக்காவே நீ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறாங்க தாத்தா வந்து கிட்டே போய் சொல்கிறாங்க சேது இது எல்லாமே காமெடிப்பாக நாடகம் சித்தார்த்து நினைக்கிற மாதிரிலாம் இது எதுவுமே இல்லை நீ மட்டும் டைவர்ஸ் வாங்கி தரத்துக்கு கரெக்டான வக்கீல் அமைச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கியேன் என் பாட்டி அவ்வளோ தான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா அப்படின்னு அவ்வளோ தானே நான் பார்த்துக்கிறேன் தம்பி வக்கீல்னா கரெக்டாக பண்ணணும் இந்த கேஸ்லாம் இழுத்தடிக்கக்கூடாதுன்னு சித்தார்த்தை வந்து ஒரு மாற்றி பேசுகிறாங்க என்னப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாத்தா வந்து சித்தார்த்திட்ட கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைப்பா அந்த சீக்கிரம் வந்து கேஸ் விஷய அதனால அதனால்தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக வெண்பொங்கல் எடுத்துகிட்டு பிள்ளையார்கிட்ட வந்து வச்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க சேது வந்து பொம்மிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பூமி நல்லா இருக்கீங்களா நீங்களும் சித்தார்த்தும் சேர்றதுக்கான உறுதுணையாக நான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க நளனியோட தங்கச்சி வராங்க இவங்க தான் சித்தார்த் சார்பில் வந்து பேச போகிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து உட்கார்றாங்க சித்தார்த் தாத்தா எல்லோரும் உட்கார்ந்து தர்றாங்க நீ உட்காருமா அப்படின்னு அந்த வக்கீல் வந்து சொல்கிறாங்க நான் வந்து நின்னே பழக்கம் பட்டவன் எனக்குலாம் உட்காரணுன்னு இப்போ தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க உட்கார சொன்னால் ஒழுங்காக உட்காரு எதுக்கு தேவையில்லாம் பேசுகிறேன் நான் இந்த வாட்டி சொல்கிற பாயிண்ட்டெல்லாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் தான் சீக்கிரம் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் எந்த இடத்துலையும் எந்த விதமான சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேஸ் ரன் பண்ணும் தமிழாக சொன்ன மாதிரி இவனா இவ்வளோ பெரிய கிற்கு பயலாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சித்தி இவனை வச்சுட்டு நம்ம எப்படா கேஸை வந்து ஜெயிக்கிறது டைவர்ஸ் வேணும்னு கேட்க தெரியுது ஆனால் உண்மையை மட்டும் தான் நான் உண்மையை சொன்னால் எந்த கேஸ் நடக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சேது வந்து கால் பண்ணுறாங்க தாத்தாக்கு நான் வக்கீல அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரியே யாருன்னு கேட்குறீங்களா சேதுராமன் தான் அந்த டெலிவரி பாய்னு சித்தார்த்தை வந்து அன்போடு கூப்பிடுவார்ல அவர் தான் அவர் வீட்டுக்கு வராங்க என்ன சித்தார்த்து இவர் வந்திருக்காரு இவருக்கும் எனக்கு ஆகவே ஆகாது இவரா அச்சச்ச இவரை நம்ம டெலிவரி பாய் டெலிவரி பாய் கூப்பிட்டு கூப்பிட்டே நம்மளை கடைப்பேற்று வரேங்கிற மாதிரி சித்தார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல சித்தார்த்து வந்து காட்டுறாங்க அப்போ ஓ இவன் இவன் டெலிவரி பாய் என்னை வீட்டில் வச்சிருக்கீங்க இவன் டெலிவரி பாய் இல்லைங்க இவன் தான் பேரன் அதெல்லாம் இல்லை இவன் எனக்கு டெலிவரி பாய் தான் சித்தார்த் நீ வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் லாய்க்கு இல்லை அஞ்சு நிமிஷம் கூட கஸ்டமரை வந்து எப்படி பேசணும்னு தெமிக்கு நீ எப்படா ஹஸ்பண்டாக இருக்கேன் ரொம்ப பாவம் இல்லை பூமி பொம்மியை சார்பில் நான் நாயத்தை பேசுறேன் சரி ஓன் சைடுற யாரா வந்து வக்கீலாக ஆக போகிறா காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இவங்களா சரிம்மா நீ உன் புருஷங்கிட்ட வந்து நல்லபடியாக நடந்துக்கிறியான்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப நீ இந்த கேஸை வந்து வாதாடி ஜெயிக்க போறியா உங்களுக்கு என்ன தெரியும்னு அவங்க ரெண்டு பேரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்படியா பெரிய பெரிய ஆளுங்களே என் இடத்துக்கு வந்து என்ன லா பாயிண்ட் பேசலாம்னு என்கிட்ட தான் கேட்பாங்க நீ என் கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த் நல்ல மரியாதை உங்கள் குடும்பம் வந்து எனக்கு கொடுத்துருச்சு என்ன தாத்தா இப்படி பண்ணுறீங்க என்னப்பா நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு தாத்தா வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நீ உன் லாயர் வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தா நான் ஏதாவது எடுத்து நின்று பேசினேன் நான் எதுவும் பேசல அதே மாதிரி எங்கள் சைடில் பொம்மி சைட்லேருந்து பேசுறாங்க அவங்களும் சொல்றதை நான் கேட்டுட்டு தானே இருக்கணும் நான் நியாயமாக தான் நடந்துக்கிறேன் தாத்தா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க சித்தாத்துக்கு ஆதரவாக பேச வந்த வக்கீல் வந்து கோச்சிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க மேடம் கோச்சுக்கு அதிகமாக எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இங்கே இப்போ நான் பேசக்கூடிய மன மனநிலைமையிலப்பா நான் போகிறேன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிறேன் பொம்மைக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கே இப்போ எப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறது இவங்கலாம் பண்ணுறதை பார்த்தா நாடகமாக தானே தெரியுது அவங்க ஜட்ஜ் பண்ணுற மாதிரி காட்டி அப்படியே அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சிதார்த்த டேரக்டாக சிதா தம்பி நீங்கள் போங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெலிவரி பாய் நீங்கள் கோவப்படாதீங்க நீங்கள் முதல்ல உள்ளே போங்க அப்போ தான் நல்லது எல்லாேருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் டெலிவரி பாய் கோபப்படாதீங்க நாலஞ்சு வாட்டி சொல்கிறாங்க மொத்த குடும்பமும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இவர் வேற சின்ன பிரச்சனையை வந்து பெருசாக ஆக்கிடுவார் போல இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கடவுளே என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி பொம்மி வந்து அங்கே இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்